ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம், விகாரி வருஷம், பங்குனி மாதம் 13 நாள், மார்ச் 26. அலையலையாக அந்நிய படையெடுப்பு மேற்கு மாகாணங்கள் மூலம் நாட்டுக்குள் வர இருந்ததை தடுத்து நிறுத்திய எத்தனையோ மன்னர்கள், குறிப்பாக ராஜபுத்திர வம்சத்து மன்னர்கள் தொடர்ந்து மிலேச்ச முஸ்லீம் படையெடுப்பை தடுத்து வந்துள்ளார்கள். அப்படித்தான் மேவார் ராஜஸ்தான் மன்னர், ராஜபுத்திர வம்சத்தவராகிய பப்பா ராவல் என்பவர், 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் இஸ்லாமிய படையெடுப்பை எதிர்த்து நின்று விரட்டியவர் என்று சொல்ல வேண்டும். இவருடைய தந்தையும் கூட ஒரு போரிலே இறந்துவிட பப்பா ராவலுக்கு எடுத்து வளர்க்க ஆள் இல்லாமல் ஒரு பிராமண பெண் இவரை வளர்க்கின்றார். அவருக்கு கல்வி, வேள்வி மற்றும் போர்த்திறன் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்கின்றார். இறை அருளால் ஹரித் ரஷி என்கின்ற ஒரு துறவி இவரை சந்தித்து இவருக்கு விசேஷ சக்திகள் எல்லாம் கொடுத்து, தர்மத்தை காப்பதற்காக பிறந்தவன் நீ, அந்நியர்கள் நம்மை அழித்து விடாதபடி நம் தர்மத்தை காக்க வேண்டும் என்று ஆசி வழங்கி இவருக்கு விசேஷ சக்திகளை கொடுக்க, இவர் மிகுந்த உற்சாகத்தோடும் திறனோடும் போர்த்திறன் கொண்டு முஸ்லீம்களை விரட்டி அடித்தார். வடமேற்கு பகுதியிலிருந்து முஸ்லீம்கள் உள்ளே நெருங்காதவாறு இவர் அரணாக அமைந்தார் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கு முன்னால் சில முஸ்லீம்கள் உள்ளே வந்து சித்திரக்கோட்டையை கைப்பற்றி இருந்தார்கள். இவர் சித்திரக்கோட்டையை மீண்டும் தன் வசம் கைப்படுத்தி ஹிந்து ராஜ்யத்தை நிறுவினார் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பப்பா ராவல் போன்றவர்களுடைய தியாகத்தால் நம் நாடு இன்றளவும் பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்க்கை நாளாக இருக்கிறது என்பதை இன்று நாம் நினைவில் கொள்வோம்.